உங்கள் சேலம் தர்மன். டுடே நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இந்தியாவில இருக்க பில்லியனியர் வந்து ரிச் ஆகிட்டே போறாங்க, இந்தியாவில இருக்க புவர் வந்து புவர் ஆகிட்டே போறாங்க. இது இன்னொரு மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, வந்து ரிச்சர் வந்து ரிச்சர் ஆகிட்டே இருக்காங்க, புவர் புவர் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2022 உக்ரைன் ரஷ்யா இந்த வார் வந்துச்சு. இந்த வாருக்கு அப்புறமேட்டு ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு டவுட்ஃபுல் ரிக்வைரி வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உலக லெவலில் இருக்க மார்க்கெட்டில் கண்ட்ரி வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக எடுத்திருக்குது இந்த 2022 அப்படின்னா, சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற கண்ட்ரி வந்து ஒரு $12 பில்லியன் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் இருக்குது. இந்தியாவோட பில்லியனியர்ஸ் இருக்காங்கள, அந்த பில்லியனியர்ஸோட ஒர்த்து வந்து $415 பில்லியன். அதில் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு $5 பில்லியன் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட வெல்த் வந்து ஒரு $410 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்கா, சைனா இதெல்லாம் வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அமெரிக்கா வந்து இந்த 2022 அப்படின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம், இந்த உக்ரைன் ரஷ்யா இந்த வாருக்கு அப்புறமேட்டு $426 பில்லியன் வந்து இழந்திருக்காங்க. 2021 வந்து இதோட வெல்த், அமெரிக்காவோட வெல்த் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, அந்த பில்லியனியர்ஸோட வெல்த் வந்து $3500 பில்லியன் மேலே இருந்துச்சு. அதுக்கு வந்து $3100 வந்துருச்சு அப்படின்னு, $1 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு சைனா அப்படிங்கிறது வந்து $1100 பில்லியன் பக்கமாக இருந்துச்சு, ஒரு $185 பில்லியன் வந்து ரெடியூஸ் ஆகி இப்போ $911 பில்லியன் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒர்த்து அதிகமாக இருக்கிற கண்ட்ரி அப்படின்னா வந்து இந்தியா தான், $410 பில்லியன் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு பேர் தான் வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமே இந்த வாருக்கு அப்புறம் ஒரு 2 பில்லியனியர் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஒன்று வந்து முகேஷ் அம்பானி, இன்னொன்று வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கௌதம் அதானி. அவர் இங்கே ரெண்டு பேர் தான் ரொம்ப டாப் பில்லியனியர்ஸாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் நெட்வொர்க்குமே வந்து ஒரு $100 பில்லியன் மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பில்லியனியர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க, புவர்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகிறாங்க அப்படின்னா வந்து இது வந்து கார்ப்பரேட் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் சேலம் நர்மல்.